Chithra, Social Talk. அடுத்த தாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் அரசியல் பிரமுகரான எஸ் விஜயதரணி, கலைஞர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின் போன்ற பல அரசியல் ஆளுமைகளோடு பயணிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் எஸ் விஜயதரணி. தன்னுடைய அரசியல் பயணத்திலே தான் சந்தித்த போராட்டங்களை பற்றியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பல சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விஜயதரணி. சாய் வித் சித்ரா, சோஷியல் டாக். நீங்க சட்டம் படிக்கும் போதே அரசியல் மேல ஆர்வம் இருந்ததா, இல்ல சட்டம் படித்ததே அரசியலுக்காக தானா? சட்டம் படிக்கும்போது அரசியல் நாட்டம் வந்தது, ஆனால் சட்டம் படித்தது அரசியலுக்காகங்கிறது கிடையாது. என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸு. கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில் விஜயதரணி எப்படிப்பட்ட மாணவி? மாணவி அதாவது ரொம்ப சின்சியராக படிப்பு படிப்புன்ட்டுருக்கிற ஆள். 9 வயசுலேயே கண்ணாடி போட்ட ஆள். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கண் பார்வை போகிற அளவுக்கு படிக்கிறாள். மாணவர்களுக்கு எதிராக மாணவிகள் அணியை திரட்டினீங்க. அதன் காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் அந்த சூழ்நிலை சந்திக்க வேண்டியிருந்ததா? இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் அந்த ஹோலி ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி அஃப்ளூவென்ட்டு, நான் பேர் சொல்லலை. இந்த கலர் பொடியை தூக்கி அப்படியே டமால்னு மேலே தூக்கி பூசின உடனே பட 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 படன்னு டென்ஷன் ஆகி அழுது விழுது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு பர்டிகுலர் கேர்ள் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுடைய தந்தை பெருந்தலைவர் காமராஜோட ஒரு நல்ல நட்பில் இருந்தவர். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜ் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, நான் சந்திச்சிருக்கேன். 2 வயசில் அவரை பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு நினைவில் இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னை அப்பா தூக்கிட்டு போயிருக்காரு. அவரும் எனக்கும் நினைவு தெரிகிற காலத்தில் அதை எக்ஸ்பிளைன், அவர் இறந்த பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என் ஃபோனை ஓடி போய் எடுப்பியே, அவர் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லி எனக்கு ஒரு விவரம் தெரிகிற காலத்தில் அதெல்லாம் சொல்கிறாரு. அரசியலுக்கு உங்களை ஈர்த்ததில் எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் முக்கியமான பங்கு? அஃப்கோர்ஸ் பெருந்தலைவர் காமராஜர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து அவர் சிரமப்பட்டதை நாங்கள் தொடர்ந்து என் தந்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வக்கீலாகவும் பணியாற்றிருக்கீங்க. வழக்கறிஞராக நான் நிறைய வழக்குகள் வந்து சந்திச்சிருக்கேன், வாதாடி இருக்கேன். நான் பேசிக்கலாக வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் லாயர் தான். நிறைய ரிட்பெட்டிஷன்ஸ் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். நான் சட்டசபையில் உட்காந்துருக்கிற காலத்திலேயே நீக்கிறவாச்சு அதெல்லாம். அந்த அதெல்லாம் வந்து ஒவ்வாத ஒவ்வாமை காரணமாக, ஏன்னா நான் அதை அடிக்கடி பெட்டிஷன் கொடுப்பேன், எனக்கு தெரியும். எந்த காலகட்டத்தில் தீவிர அரசியலுக்கு வரதுன்னு முடிவெடுத்தீங்க? அந்த தீவிர அரசியல்ங்கிறது நான் கட்சி பணியில் இருந்துக்கிட்டே இருக்கேன். மக்கள் பணிங்கிறது எனக்கு எம்எல்ஏ ஆன பிறகுதான் அந்த மக்கள் பணி வாய்ப்பு. ஸோ மக்கள் பணிங்கிறது நம்ம முதல் முறையாக தேர்தலை சந்தித்த போது எப்படி இருந்தது? அது ஒரு நான் ஒரு வினோதமான ஒரு ஃபீலிங் தான். 2011 என் பையன் வந்து 3 வயசு குழந்த. அவன் இப்போ எலெக்ஷனுக்கு நிற்க போகிற ஒரு அறிமுகம்ங்கிறது மாவட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருந்தது. வேறு எந்த கேண்டிடேட்டுக்கும் அந்த பரபரப்பு இல்லை. ஒரு புது கேண்டிடேட்டு, ஒரு லாயரு, அப்படி இப்படி கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளையோட பேத்தி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒரு ஸோ ஹார்ட்பேட் போட்டு இப்படி இப்படி இந்த ரோடெல்லாம் இப்படி இப்படி சரி பண்ணிடணும், இந்த இடத்துலேருந்து இங்கே போகிற ரோடை இப்படி பண்ணணும், இங்கேருந்து இங்கே போகிற ரோடை இப்படி பண்ணணும்னு முதல் நாளே நினைக்கிறேன். அப்படி இந்த சாலைகள் அப்புறம் பாலங்கள் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே நான் ஒரு ஒரு நாள் அடுத்தடுத்த எலெக்ஷன் தேர்தலில் அந்த பிரச்சாரம் போகிற ஓப்பன் ஜிப்பில் போகிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு பிஎஸ்எஃப்ல ஒரு அம்மா இப்போ மார்னிங் இன்னைக்கு வர்றப்போ கூட அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வராமல் இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அந்த பெனிஃபிட்ஸுக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லியில் அதை அனுப்பிச்சிட்டு. தேர்தல் தினத்தன்று நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை முதல் முறையாக தேர்தலில் இருந்து போயிருந்ததா?
நீங்க தேர்தல் தினத்தன்று நீங்க சொல்றீங்க. நான் தேர்தலுக்கு போய் அந்த மண் திட்டு மேல முதல் மைக்க பிடிச்சேன் பாருங்க. முதல் முறையாக வெற்றி பெற்ற போது உங்களுக்கு மக்கள் எதுக்காக ஓட்டளிச்சாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? நான் வந்து முதல் பெண் எம்எல்ஏ அந்த ஊருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பெண் வரணுங்கிறத அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஒன்று அந்த ஃபீல் இருந்தது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான பெண்மணியாக இருந்தது அவங்கள இன்னும் மகிழ்ச்சிப்படுத்திருந்து. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின் இவங்க நான்கு பேரும் முதலமைச்சராக இருந்தபோது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட காலத்தில் தான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினரானேன். ஸ்மைலிங் ஃபேஸோட வரவேற்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க, அதுவும் லேடிஸ்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை கொடுக்கணும்னு ஒரு மனநிலை கொண்டவங்க. நான் எடப்பாடி அவர்கள் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசுறதுக்கு கொடுப்பாங்க. லென்த்தியாக டிஸ்கஷன் போகும்போது ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதல்வராக இருந்தபோது கூட நிறைய விஷயங்கள் அவர் டைம்லேயும் நான் முன்வைத்திருக்கேன். ஆனால் அவர் ரொம்ப குறைஞ்ச பீரியடு தான் அவரோட பயணித்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு. சட்டமன்றத்துக்கு வெளியே எப்போது புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? 99 நான் அவங்க வீட்டில் சந்திச்சிருக்கேன், ஒரே தடவை தான். அப்போ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அசம்பிளியில் தான். 99 சொன்னாங்க, அப்புறமும் சொன்னாங்க. நல்ல ஆள் தான், நல்ல எல்லா மூளையெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாத இருக்கிற இடம் தான் சரியில்லை அப்படிம்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தியெல்லாம் எத்தனை முறை சந்திச்சு? நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய எலெக்ஷன் ரேலிஸில் அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரு தேசிய தலைவராக சோனியா காந்திகிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? அவங்க சோனியா காந்தி அம்மையாரை பொறுத்தவரை ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஆசைகள், பதவி ஆசைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி அதிகமாக யங்ஸ்டர்ஸ் அவங்க ஓரளவுக்கு ஊக்கி வச்சவங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய தடைகள். பாராளுமன்றத்துக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதனால தான் காங்கிரஸை விட்டு விலகிறது அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்களா நீங்கள்? அதாவது பாராளுமன்றத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃப்ளோர் லீடர் அப்படிங்கிறது எலெக்ட் ஆகியும் கொடுக்கல, அது ஒன்று இருந்தது. பொதுவாக மக்கள் சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் செய்யலாம், மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் செய்யலாம். எதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சிறப்பான பணியை செய்துதானே செய்துட்டு இருந்தோம். நான் இந்த ஃப்ளோர் லீடருங்கிறது மறுக்கப்பட்டுச்சு, அதான் மெயின் ரீசன். ஃப்ளோர் லீடர் மறுக்கப்பட்டுச்சு, கட்சி தலைவர் செலெக்ஷன்லேயும் நான் இருந்தேன், அதுவும் மறுக்கப்பட்டுச்சு. 2026 தேர்தல் மட்டும் இல்லை, இனி எப்போ தேர்தல் நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு அண்மையில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய நம்பிக்கை. எதிர்கூட்டணியில் யாரும் ஒன்றா சேராத வரைக்கும் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும், அது நியாயமான நம்பிக்கை தானே. இன்றைக்கு அரசியலில் அடியெடுத்து வச்சிருக்கின்ற விஜய் இந்த 26 தேர்தலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மெகா ஸ்டார், அதுவும் அவருடைய ஏதோ இந்த ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அவர் வரல, அவர் வந்து ரொம்ப பீக்கில், ஒரு பீக்கில் இருக்கும் பொழுது தன்னுடைய ப்ரொஃபஷனை அப்படியே விட்டுட்டு ஒரு அரசியல் தளத்துக்கு மக்கள் பணியாற்ற வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறார். விஜயனுடைய அரசியல் வரவு எந்த கட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா கட்சிக்கும் இருக்கும், எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை பிடுங்கிடுவார் அப்படிதான் தெரியுது, ஏன்னா அவரோட ஸ்பீடை பொறுத்து இருக்காது. சட்டமன்றத்தில் விஜயகாந்தோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாம், அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிங்கிற முறையில் சில பிரச்சனைகளை அவர் எழுப்பணும்னு நினச்சப்ப எங்களோட இணைந்து பயணிக்கணும்ன்ட்டு கேட்கும்போது அவங்க என்கிட்ட தான் கேட்பாங்க. அப்போ அதை வந்து நான் வந்து நம்ம கட்சியில் இருக்கிற அவர் தலைவர்கிட்ட, நாங்கள் அப்போ வந்து திரு கோபிநாத் அவர்கள் தலைவராக இருந்தார். ஒரு அரசியல்வாதியாக விஜயகாந்தோட செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மக்கள் நலன் விரும்பி, அதுதான் அவர் அரசியல் தளத்தில் கோலோச்ச வச்சுச்சு. அப்போ அவர் ஒரு சரியான நபர் அப்படி தானே அதை பார்க்கணும்.
நீங்க வெறும் ஒரு அரசியல்வாதியா இருந்தா கூட ஒருத்தரை பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நோக்கம் தான் முக்கியம். ஒரு பெண் அரசியல்வாதியா இருக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிறைய இருக்கும். ஆமா, ஏன்னா பெண் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெண் வந்து அரசியல் தளத்துக்கு, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எனக்கு எல்லா இண்டிபெண்டன்ஸும் இருந்தது. நான் சட்டம் படிச்சிருந்தேன். இந்த அரசியல் பயணம் விஜயதரணிக்கு எந்த அளவுக்கு நிறைவே தரும்? எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் தந்திருக்கு என்னோடய அரசியல் பயணம் வந்து. எப்பயுமே அதான் நான் சொன்னேன்ல, விஜயகாந்த் அவர்களுக்கு சொன்னதே தான் எனக்கும் பொருந்தும். வந்த நோக்கம் என்பது மக்கள் பணியாற்றுவதற்கு.